ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். இன்றைய நாள் இனிய நாளாக அமைய என் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அட்சய லக்ன பத்ததி ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல். சோபக்ரது வருடம் வைகாசி மாதம். மேஷ ராசி, அட்சய ராசி, அட்சய லக்னமாக செல்லக்கூடியவர்களுக்கு வைகாசி மாத பலன்கள் தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். முதல்ல உங்களுடைய ராசியிலேயே மூன்று கிரக சேர்க்கை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. ராகு பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய சேர்க்கைங்கிறது ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த குரு புதனுடைய சேர்க்கை என்ன செய்யும்னா, இதுநாள் வரைக்கும் உங்களுக்கு கல்வி விஷயங்கள், படிப்பு விஷயங்களில் இருந்த தடை தாமதம் பிரச்சனைகள் அனைத்துமே வந்து தீரக்கூடிய காலம் இந்த வைகாசி மாதம் என்றே சொல்ல வேண்டும். அடுத்து பார்த்தோம்னா, இந்த ராகு பகவான் உங்களுடைய ராசியில் சுபகிரகங்களுடைய சேர்ந்து சேர்க்கை பெற்றிருக்கனால இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் ஆகட்டும், அந்நிய செலாவணி, அடுத்து இந்த ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டதாகட்டும், அனைத்துமே வந்து ஒரு சாதகமான பலன்களை அள்ளி கொடுக்க போதுன்னு தான் சொல்ல வேண்டும். அதே சமயம் உங்களோட ராசியில் குரு பகவானோட சேர்க்கை இருக்கனால இதுவரைக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த திருமண தடை அப்படிங்கிறது நீங்கி திருமண வரன் வந்து கைகூடி வரும் என்றே சொல்லலாம். அடுத்து உங்களோட ராசியில் இரண்டாம் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தானம், தனம், வாக்குஸ்தானம் என்ற இடத்துல சூரிய பகவான் உட்கார்ந்துருக்காரு. அதனால் நீங்கள் என்னதான் வந்து கரெக்டாக எல்லா விஷயங்களும் செஞ்சுருந்தாலும் உங்களுடைய பேச்சினால் சில விஷயங்கள் பிரச்சனையாக முடிஞ்சிடும். அதனால் பேசுகிறப்போ ரொம்ப கவனமாக பேசுங்க. அதே சமயம் உங்களுடைய கோபத்தை வந்து குறைக்கிறது மிகவும் நல்லது. அடுத்து இந்த குடும்பஸ்தானத்தில் சூரிய பகவான் உட்கார்ந்துருக்கனால உங்களுக்கு தகப்பன் வழி ஸ்தானத்தில் வந்து இருந்து வந்த பகை சொத்து பிரச்சனையாகட்டும் அனைத்துமே வந்து தீர்வு கிடைக்கும் என்றே சொல்ல வேண்டும். அதே சமயம் பாட்டன் பாட்டி வழியில் இருக்க சொத்து பிரச்சனையும் தீரும். அடுத்து இந்த முயற்சி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சுக்கிர பகவான் உட்கார்ந்துருக்காரு. ஸோ அவருடைய இந்த புதன் வீட்டில் சுக்கிர பகவான் அமர்ந்திருக்க நிலையை எடுத்தோன்னா உங்களுடைய ராசிக்கு இந்த படிப்பு விஷயங்கள், கல்வி நிறுவனங்களை எடுத்து நடத்துகிறவங்க, இல்லை சின்ன சின்ன டியூஷன் சென்டர்ஸ் எடுத்து நடத்துகிறவங்க, ஜெராக்ஸ் கடையாகட்டும், இந்த கம்ப்யூட்டர் லைனில் சென்டர்ஸ் போட்டிருக்கவங்க, இவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு சாதகமான காலம்னு சொல்லலாம். பிஸ்னஸ் வந்து ஒரு நல்ல நிலைக்கு வரக்கூடிய மாதம் தான் இந்த மாதம். அடுத்து இந்த சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாய் பகவான் உட்கார்ந்துருக்கனால உங்களுடைய உடன் பிறந்தோர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தேவை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு பூர்த்தி செஞ்சு கொடுப்பாங்க. அதே சமயம் உடன் பிறந்தோரோட ஒரு அனுகூலமான காலம் இப்போ உருவாக போகுது. உங்களுக்கு இந்த அசையாத சொத்துக்கள் ஆகட்டும், வீடு வசதி, வண்டி வாய்ப்பு, இது எல்லாமே அமைய போகுது என்றுதான் சொல்லணும். இந்த செவ்வாய் பகவான் இந்த சுகஸ்தானத்தில் இருக்கனால கண்டிப்பாக அசையாத சொத்து வாங்குற அமைப்பை வந்து உங்களுக்கு கொடுத்து விடுவார். அதே சமயம் உடன் பிறந்தோரோட தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்யக்கூடிய காலம் இதுதான்னு சொல்லலாம். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி வந்து உங்களுடைய குடும்பஸ்தானத்தில் இருக்கனால பூர்வீகத்திலிருந்து வர வேண்டிய பணம் இழுப்பறிய இருக்குன்னா கண்டிப்பாக இந்த மாதம் அது கிடைக்கும். நோய்காரகன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் வந்து உங்களுடைய ராசியில் உட்கார்ந்துருக்காரு. இப்போ ராசியில் உட்கார்ந்துருந்தாலுமே என்னதான் இருந்தாலும் அவர் நோய் ஸ்தானாதிபதியாக வரனால சின்ன சின்ன வயிறு உபாதைகளை கண்டிப்பாக கொடுப்பாரு. அதனால் நீங்கள் வெளியுணவை சாப்பிட்றத தவிர்த்து கொண்டு உணவில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி சாப்பிட்டு வாங்க. வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்தால் கண்டிப்பாக டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு மருந்து மாத்திரை உட்கொள்ள வேண்டும். நீங்களாவே மெடிசன் அப்படிங்கிறது எடுத்துக்க வேண்டாம். அதே சமயம் உடல் ஆரோக்கியத்தில் கட்டாயம் கவனம் செலுத்த வேண்டும். கலத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல உங்களுக்கு கேது பகவான் உட்கார்ந்துருக்காரு. ஸோ இந்த கேது பகவான் உட்கார்ந்துட்டுருக்க நிலை வந்து கணவன் மனைவிக்கிடையே இதனால் இருந்த சின்ன சின்ன சண்டைகள் அப்படிங்கிறது நீங்கும். அடுத்து கணவன் மனைவிக்கிடையே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வந்து க்ரோ ஆகும்னு சொல்லலாம். அடுத்து இந்த கேது பகவான் அமர்ந்திருக்கனால கலைத்துறை, கலை சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கவங்களுக்கு, வேளாண் சம்மந்தப்பட்ட துறை இருக்கவங்க, அடுத்து விவசாயம் சம்மந்தப்பட்டது, ஸோ இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு யோகமான காலமேனே சொல்லலாம். ஒரு சாதகமான பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். அதே சமயம் கால்நடை சம்மந்தப்பட்டவங்களுக்கும் கண்டிப்பாக வந்து இந்த மாதம் வந்து சாதகமாக தான் இருக்க போகுது. என்னதான் அஷ்டமாதிபதி செவ்வாய் பகவானாக வந்தாலும்
அவர் சுகஸ்தானத்தில் இருக்கனால வண்டி வாகனத்தில் போகும்போது கண்டிப்பாக ஜாக்கிரதையாக போகணும். சின்ன சின்ன காய் காலில் அடிபடுற மாதிரி வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அடுத்து பாக்கியஸ்தானம் அண்ட் விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களோட ராசியிலேயே உட்கார்ந்துருக்கனால இதுவரைக்கும் திருமணமாகாமல் இருந்தவங்களுக்கு வரன், திருமண வரன் அப்படிங்கிறது நீங்கள் நினச்ச மாதிரி கண்டிப்பாக சீக்கிரமாகவே வரன் கைகூடி வரும்னே சொல்லலாம். அதே சமயம் வெளியூர் வெளிநாடு சம்மந்தப்பட்ட தொழிலில் யாராவது ஈடுபட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அதனால் ஆதாயம் உண்டு. அதில் ஒரு நல்ல செய்தி உங்களை வெளிவட்டாரத்திலிருந்து தேடி வரும். அடுத்து தொழில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கனால நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையாகட்டும் ஒரு நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கும். அதே சமயம் பாராட்டுக்கள் கிடைக்கக்கூடிய காலம்னு சொல்லலாம். இதுநாள் வரைக்கும் ப்ரமோஷனுக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய மாதம் தான் இந்த வைகாசி மாதம். அதே சமயம் இந்த இரும்பு சம்மந்தப்பட்டது, கனிம வளம் சம்மந்தப்பட்டது, இந்த ஸ்கிராப் ஐட்டம்ஸ் என்று சொல்லக்கூடியவங்க, ஸோ நிலக்கரி இது சம்மந்தப்பட்ட தொழில் யாராவது செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த தொழிலில் ஒரு நல்ல வளர்ச்சி, நல்ல ஒரு வருமானம் பார்க்கக்கூடிய மாதம் தான் இந்த மாதம்னு சொல்லலாம். அடுத்து உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டம தினம் அப்படிங்கிறது வைகாசி மாதம் 19ஆம் தேதி 11:54 ஆரம்பிக்குது. அந்த வெள்ளிக்கிழமையில இருந்து வைகாசி மாதம் 22ஆம் தேதி திங்கக்கிழமை அதிகாலை 4:30 வரைக்கும் இருக்கனால நீங்கள் கொஞ்சம் அந்த டைமில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். அதே சமயம் இந்த சந்திராஷ்டம தினத்தில் முக்கிய காரியங்களை கண்டிப்பாக தவிர்க்கணும். கடவுள் வழிபாடு அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த சந்திராஷ்ட தினத்தில் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் உண்டாகாதுன்னு சொல்லலாம். புதுவிதமான விஷயங்களை அன்றைக்கி எதுவும் ஆரம்பிக்காதீங்க. அடுத்து உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்ணுன்னு பார்த்தீங்கன்னா 5. உங்களுடைய அதிர்ஷ்டமான வண்ணம் அப்படின்னு பார்த்தோன்னா வெள்ளை நிறம். அடுத்து உங்களுக்கு அனுகூலம் தரக்கூடிய கடவுள் இந்த வைகாசி மாதத்துக்கு விநாயக பெருமானை கண்டிப்பாக வழிபட்டுட்டு வாங்க. உங்களுக்கு இந்த மாதம் ஃபுல்லாகவே கண்டிப்பாக வந்து ஒரு அனுகூல பலன்களை அள்ளி கொடுப்பார்னே சொல்லலாம். இந்த வீடியோ பதிவில் நம்ம வைகாசி மாத மேஷ ராசி அட்சய ராசி வரக்கூடிய பலன்களை பார்த்தோம். அடுத்த வீடியோவில் நம்ம ரிஷப ராசி அட்சய ராசி அட்சய லக்னத்துக்கு உண்டான வைகாசி மாத பலன்களை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.